ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும் நல்லா வந்துடணும் இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன். கலைவுல பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பல முறை நான் சொல்லியிருக்கேன். முதல்ல என்னை மன்னிச்சிரு, நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து உங்கள் காலத்துட்டு கும்பிட்டு நான் உங்க கூட இருந்திருக்கணும், நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புனா இருக்குமா என்னை மன்னிச்சிருந்தேன். ஒரு வெறும வாயால் பேசுகிற மனுஷர் இல்லை, இதயத்தால் பேசுகிறாருங்கிறது தான் நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது. This holiday season, come and meet the Mermaids, Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. 2 liter Sunland oil வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். வணக்கம். ஒரு துக்கமான நாள் தான் சொல்லணும் இது. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சகோதரர், அன்பு நண்பர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போன்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும் நல்லா வந்துடணும் இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன். ஏன்னா அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கலைவுல பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பல முறை நான் சொல்லியிருக்கேன். அவன் அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. புலனசாணை படத்துக்காக அவருடைய மேக்கப் அண்ட் ராஜு என்னை அவர்கிட்ட கூட்டு போனார். அதுதான் முதல் சந்திப்பு, நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட. அவர் ராவுத்தர், டைரக்டர் செல்வமணி, அது ஒரு இயக்குனருக்கு ஒரு உரிய மரியாதையை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றது என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது. அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில், ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல, யார் என்னன்னு கேட்டுக்கல, படம் பண்ணி தயாரிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க. படத்தில் போட்டார் அன்று துவங்கிய அந்த நட்பு இன்று வரை நான் வந்து விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் இன்னும் 2 ஆண்டுகளாக அவரை சந்திக்க உடம்பு முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். கடைசியாக அவர் 40 ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுறது ஞாபகம் இருக்குது. அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தார். அப்போயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அண்மையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா சரி குணமடைஞ்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம். எங்கள் புரிதம் கலை உலகத்துக்கு மட்டுமில்லை, அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள். இந்த நாளில் நான் வந்து சென்னையில் இல்லைன்றது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. நான் எப்படி இதை பகிர்ந்துக்கிறேன்னு தெரில. தொடர்ந்து வந்து அவருடைய குணங்களை பற்றி சொல்லணும். விஜயகாந்த் சார் வந்து எனக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன், வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம். நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில், அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அது அவ்வளோ ஒரு நட்பு எங்கள் ரெண்டு பேர் பக்கம். அதெல்லாம் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை, அது வந்து பொதுச்செயலர்கிட்ட பேசிக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி பொதுச்செயலர் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் எடுப்பார், நான் எடுக்க வேண்டிய முடிவு என்ன எடுக்க விட்டுருவார். அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும். அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்ததற்காக, அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம். நான் முடிவுகள், பிறரை அழைப்பது, எப்படி நடக்கணும், இதெல்லாம் சீரமைப்பு அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள். அவர் இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும், தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை, இரங்கலை என் சார்பாகவும் என் இயக்கத்தின் சார்பாகவும்
என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் சார், நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன். கேப்டன், விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டார் என்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் அவங்க பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்பு எல்லாம் இருக்குமா, என்னை மன்னிச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய முறை நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்கள் அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தால் நீங்கள் வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தானே வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்தது விட ஒரு நல்ல மனிதர் இழந்தது தான் என்னால் ஜீரணிக்க முடியலன்னு. இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள்லாம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்பன் சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வரும்போது உங்கள் வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 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 விஷயமாகவே எடுத்துக்கல. நீங்கள் அந்த பத்திரத்தை அப்படி ஒரு பொக்கிஷமாக நீங்கள் வந்து உங்கள் லாக்கரில் வச்சிங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும் போது நீங்கள் செஞ்ச உதவிகள், நீங்கள் செஞ்ச விஷயங்கள், அந்த நடிகை சங்கத்துக்கு நீங்கள் நடந்த நீங்கள் நான் நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியாக நீங்கள் நீங்கள் அவ்வளோ துணிவாக நீங்கள் பேசின பேச்சு, உங்கள் செயல்பாடு, ஒரு நடிகனாக நீங்கள் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க, மன்னிச்சிருங்கண்ணா. உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும், முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். உங்கள் ஆத்மசாந்தி அடையணும்ண்ணே. நீங்கள் நல்லா இருக்கணும். சத்தியமாக உங்கள் பேரில் நான் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுண்ணே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். கேப்டன், நான் சமுத்திரக்கனி பேசுகிறேன். உங்களோடு பயணப்பட்ட அந்த 72 நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னு டைட்டில் வச்சேன் கேப்டன். அந்த 72 நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் பசுமையான நினைவுகளாக என் மனசுக்குள்ளே இருக்குது கேப்டன். இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, என் மனசு நம்ப மறுக்குது. என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவியிருப்பார். ஒரு ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க கேப்டன். உங்களுடைய நல்ல எண்ணம், இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சுருந்த பார்வை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்டன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டன். திரை உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது. விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை, இதயம் உள்ள ஒரு மலை. கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார். எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது. ஏன்னா நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு 3-4 படங்கள் தான், எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம். பட் அந்த 3-4 படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம், அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர். ஒரு வெறுமை வாயால் பேசுகிற மனுஷர் இல்லை, இதயத்தால் பேசுகிறாருங்கிறது தான் அவர்கிட்ட புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது
அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃபியூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப், ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை, அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. நல்ல மனிதர் அவர், இந்த சினிமா உலகத்தில் இல்லைன்னும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர், அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள், அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக கூட இருந்தார். இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார், அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ் சினிமா வரலாறிலே கண்டிப்பாக பேசப்படும் ஒரு ஃபிகராகத்தான் விஜயகாந்த் விளங்குவார். அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த இதயத்தை இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர, அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது. ஓகே, 71 வருஷம் இருந்தார், தன்னுடைய காலை ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே. வி வில் ரிமெம்பர் ஹிம் ஆல்வேஸ். கேப்டன், வி சல்யூட் யூ. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன், ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கேரக்டர். எத்தனையோ நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன், அவருடைய படத்துக்கு மட்டும். இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். விஜயகாந்தன் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ விஜயகாந்த் சார் இன்றைக்கி இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிக்க முடியல, பட் ஆனால் அவர் கூட நடித்தவங்க கூட எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். ஒரு ஆக்டராக, ஒரு ஹியூமனாக, ஒரு லீடராக எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு பெரிய உதாரணம் விஜயகாந்த் சார். அண்ட் அவரை பற்றி யாருமே குறை சொன்னதில்லை, நிறைய விட இன்னும் அதிகமாக நல்லது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இஸ் பீன் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அவன் அப்கமிங் ஆர்டிஸ்டோ, ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்டும் சரி, ஒரு ஹியூமனாகவும் சரி, எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கைடிங் அஸ் சார். அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹெல்ப் தொடர்ந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் நம்புகிறேன். அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்தான் ஆழ்தான் பங்கல். ரெஸ்ட் இன் பீஸ் சார். ரெஸ்பெக்ட்.